ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் புதையல் சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்னன்னா, சிலிக்கா ஜெல்லை எப்படி திரும்ப பயன்படுத்தலாம், ரியூஸ் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். ஆக்சுவலி சிலிக்கா ஜெல்னா என்னன்னா, நம்ம இப்போ ஜென்ரலாக நியூ ஷூ வாங்கும்போது இல்லை நியூ எலக்ட்ரானிக்ஸ் திங்ஸ்லாம் வாங்கும்போது இந்த மாதிரி ஒரு சின்ன பேக்கெட் இருக்கும். அந்த பேக்கெட்டை எப்படி எப்படிலாம் ரீயூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு யூஸ் என்னென்னா, நம்ம மொபைல் ஃபோனை வந்து மோஸ்ட்லி என்ன பண்ணுவோம், தண்ணியில் நினைவு வச்சுருவோம் இல்லை வாட்டரில் போட்டுவோம். அதை வந்து எப்படி சிலிக்கா ஜெல்லை வச்சு அந்த ஈரப்பதத்தை எடுக்கிறது அப்படிங்கறத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒரு பிளாஸ்டிக் கவர்ல மொபைல போட்டு ஒரு 2-3 பேக்கெட்ஸ் ஆஃப் சிலிக்கா ஜெல்ல எடுத்து அந்த பேக்கெட் குள்ள போட்டு ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிடணும். 24 ஹவர்ஸ் அப்படியே விட்டீங்கன்னா அதுக்குள்ள இருக்க ஈரப்பதத்தை எல்லாம் அந்த சிலிக்கா ஜெல் உறிஞ்சிரும். கண்டிப்பா சிலிக்கா ஜெல் பேக்கெட்டை ஓபன் பண்ணாதீங்க. செகண்ட் டிப்ஸ் போலாம். செகண்ட் டிப்ஸ் வந்து மெயினா லேடிஸ்க்கானது. லேடிஸ்லாம் மெயினா ஜுவல்ஸ், ஃபேன்சி ஜுவல்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணிருப்பாங்க. அதெல்லாம் எப்படி ஈரப்பதத்துல இருந்து பாதுகாக்கிறதுனா, ஜுவல்ஸ் பாக்கெட்குள்ள இந்த சிலிக்கா ஜெல்லை எடுத்து உள்ள போட்டோம்னா அதில் உள்ள ஈரப்பதத்தெல்லாம் எடுத்துட்டு ஃபேட் ஆகாம அந்த கருப்பா வராம பாதுகாத்து நல்லா பிரைட்டாவே எப்பயுமே வச்சிருக்கோம். அடுத்து நம்ம பார்க்க போறது, நம்மகிட்ட ஐடி கார்டு, டாக்குமெண்ட்ஸ், பேப்பர்ஸ் இதெல்லாம் ஒரு ஃபைல்ல போட்டு வச்சிருப்போம். அதெல்லாம் சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா ஒட்டிக்கும், இல்லைன்னா ஒரு மாதிரி கன்ஜஸ்டடா ஆயிரும். அதெல்லாம் எப்படி அவாய்ட் பண்ணலாம்னா, அந்த ஃபைல்குள்ள இந்த ஒரே ஒரு பீஸ் ஆஃப் சிலிக்கா ஜெல் உள்ள பாக்கெட்டை போட்டீங்கன்னா அந்த ஈரப்பதத்தெல்லாம் உறிஞ்சு எடுத்துரும். ஃபோர்த் டிப்ஸ் என்னன்னா, லேடிஸ்க்கானது தான் இதுவும். கிச்சன்ல பாத்தீங்கன்னா விண்டர் டைம்ல மழை காலத்தெல்லாம் ஒரு மாதிரி ஈரப்பதமாவே இருந்துட்டு இருக்கும். அதெல்லாம் நம்ம எப்படி அவாய்ட் பண்ணலாம்னா, ஒரு 2-3 சிலிக்கா ஜெல்ல கிச்சன்ல ஒரு டேப் போட்டு ஒட்டி வச்சிட்டீங்கன்னா அந்த ஈரப்பதத்தெல்லாம் உறிஞ்சிட்டு ஃப்ரெஷ்ஷா இருக்கும். மசாலாஸ் எல்லாம் எதுவும் ஈரப்பதம் ஆகாம கெட்டி ஆகாம அப்படியே மசாலாலாம் அப்படியே இருக்கும். அடுத்து வந்து ஷூக்குள்ள வந்து கொஞ்ச நாள் யூஸ் பண்ணாத ஷூஸ் எல்லாம் உள்ள இருந்து ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி கொஞ்ச நாள் நீங்க யூஸ் பண்ண போறதுல அப்படின்னு ஷூ நினைச்சீங்கன்னா அதுக்குள்ள இந்த மாதிரி ஒரு சிலிக்கா ஜெல்ல போட்டு வைக்கும் போது அதுல உள்ள ஈரப்பதத்தெல்லாம் எடுத்துரும். ஸோ அதுல இருந்து ஸ்மெல்ஸ் வராம நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த டிப்ஸ் வந்து மேக்கப் கிட். லேடிஸ் யூஸ் பண்ற மேக்கப் கிட் எல்லாம் கொஞ்ச நாள்ல ஒரு மாதிரி ஈரப்பதமாகி அதெல்லாம் வேஸ்ட் ஆயிரும், ஈவன் அதெல்லாம் காஸ்ட்லி கூட. அந்த மாதிரி மேக்கப் கிட் பாக்ஸுக்குள்ள இந்த மாதிரி ஒரு சிலிக்கா ஜெல் பேக்கெட்டை போட்டும் போது நமக்கு வந்து மேக்கப் கிட் வந்து லைஃப் வந்துட்டு இருக்கும். அடுத்த டிப்ஸ் வந்து சீட்ஸ். நம்ம விளைவிக்கிற விதைகள் இதெல்லாம் வந்து விவசாயத்துக்கு பயன்படுத்துற விதைகள் எல்லாம் கொஞ்ச நாள் வச்சிருக்கும் போது அது மாதிரி ஒரு மாதிரி ஈரப்பதத்தினால வேஸ்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாதிரி கம்மியா நீங்க குவான்டிட்டி சீட்ஸ் எல்லாம் விவசாயத்துக்கு யூஸ் பண்றீங்க இல்ல நார்மல் வீட்டு ஃபார்மிங்க்கு யூஸ் பண்றீங்கன்னா அந்த சீட்ஸ் குள்ள எல்லாம் இந்த சிலிக்கா ஜெல்ல போட்டு வைக்கும் போது சீட்ஸ் எல்லாம் எதுவும் வேஸ்ட் ஆகாம ரொம்ப நாளைக்கு நீடிச்சு வரும். அதே மாதிரி அடுத்த டிப்ஸ் வந்து கேமரா. நீங்க இப்ப வந்து அவுட்டிங் போறீங்க, உங்க கேமரா எடுத்துட்டு போறீங்க, ஒரு மேபி மழை வந்துருச்சு இல்ல தண்ணி ஃபால் ஆயிடுச்சு கேமராலன்னா நீங்க ஜஸ்ட் பேட்டரி இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ஒரு பாக்ஸ் குள்ள போட்டு சிலிக்கா ஜெல் போட்டு அந்த கேமரா க்ளோஸ் பண்ணி வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கான அந்த ஈரப்பதத்தெல்லாம் எடுத்துட்டு லென்ஸ் வந்து கிளியரா இருக்கும். அடுத்த டிப்ஸ் வந்து சார்பேஜஸ். இந்த சார்பேஜஸ் பொருள் பாத்தீங்கன்னா கத்தி, ரேசர், பிளேடு இந்த மாதிரி பொருள்லாம் துருப்பிடிச்சு எஜ்ஜில் மட்டும் துருப்பிடிச்சு சார்ப்னஸ் போய் வேஸ்ட் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி பொருட்கள்லாம் பாக்ஸில் போடும்போது இந்த சிலிக்கா ஜெல் ரெண்டு போட்டு பாக்ஸ்குள்ளே போட்டு வச்சிட்டிங்கன்னா அதில் இருக்க ஈரப்பதத்தெல்லாம் உறிஞ்சிட்டு எப்பயுமே ஷைனிங்காக ஷார்ப் எஜோட பொருள் இருக்கும். அடுத்த டிப்ஸ் வந்து டெக்கரேஷன் பொருட்கள்லாம் மெயின்டைன் பண்ணுறது. லைக் பர்த்டே பார்ட்டி ஃபங்க்ஷனுக்கெல்லாம் யூஸ் பண்ணுற டெக்கரேஷன் பொருட்கள்லாம் கொஞ்ச நாள் போச்சுன்னா கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். ஸோ பிகாஸ் அதுவுமே மெயினாக ஈரப்பதத்தினால தான். ஸோ அந்த பாக்ஸ்குள்ளேயே நீங்கள் 2-3 சிலிக்கா ஜெல் போட்டு வைக்கும்போது அதனோட ஈரப்பதத்தெல்லாம் இழுத்துட்டு அந்த கலர் லைஃப் லாங் அப்படியே வந்துட்டே இருக்கும். கண்டிப்பா இந்த இன்ட்ரெஸ்டிங் டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி மேலும் பல வீடியோகள் வர தமிழ் புதையல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.